எனது அருமை கேப்டன் தொலைக்காட்சி நேர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய முழு விவரங்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன். இல்லை, நேற்றைக்கு கூட புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்து பிள்ளைகளை பற்றி பார்த்தது போல, இன்று இதனுடைய தொடர்ச்சியாக புனர்பூச நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி இப்பொழுது காண்போம். இந்த புனர்பூசம் நான்காவது பாதம் என்று சொல்லக்கூடியது கடகராசியிலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ராசி அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன், நவாம்ச அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனாகவே இருப்பார், நட்சத்திர அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் குரு பகவானாக இருப்பார். ஆக இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வியாழன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அந்த கிரகங்களின் குண ஆற்றல் பேதங்களெல்லாம் இந்த இளம் பிள்ளைகள் மனதிலே அன்றாட நடவடிக்கைகளிலே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப ஒரு நெஞ்சுரம் கொண்ட பிள்ளைகளாக இருப்பாங்க. எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளுகின்ற, உள்வாங்கிக் கொள்ளுகின்ற மனதிடம் என்று சொல்லக்கூடியது இந்த பிள்ளைகளுக்கு உண்டு. நீதி, நேர்மை, நியாயம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அசையாத நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி குறுக்கு வழியை தேட மாட்டாங்க. இப்படி நல்ல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய திசை வியாழ மகா திசை என்று சொல்லக்கூடியது வரும். இது அதிகபட்சம் 4 வயதுகள் வரைக்கும், குறைந்தபட்சம் 1 மாதம், 2 மாதம், 5 மாதம், இப்படி அவங்கவங்க நட்சத்திரத்தில் இருந்த மிச்சத்தை பொறுத்தளவு இந்த வியாழ மகா திசை என்று சொல்லக்கூடியது இந்த குழந்தைகளுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனாலும் அந்த இளம் பருவத்திலேயே இந்த பிள்ளைகள் வந்து மற்றவர்கள் பாராட்டும்படியான ஒரு அன்பு மழை பொழியக்கூடிய, மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய, ஸ்கூலுக்கு போனால் கூட சொல்கிறாங்க இல்லையா ஒபீடியண்டான ஒரு நல்ல குழந்தை, இப்படி என்று சொல்லும்படியாக ஒரு நல்ல பிள்ளையாக அந்த 2-3 வயதுகள் வரைக்கும் கூட இந்த குழந்தையினால் நல்ல பெயர் புகழ் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய கூற்றுக்கள் உண்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 19 வருடங்களுக்கு சனி மகாதிசை தொடர்ந்து நடக்கும். இந்த சனி மகாதிசை என்று சொல்லுகிற போது, இந்த சனி பகவானை பொறுத்தளவு எப்பொழுதுமே யாருக்கு வந்தாலும் 19 வருஷம், குறிப்பாக இந்த சனி திசை வயோதிகத்தில் வந்தால் ரொம்ப நல்லது என்று சொல்லக்கூடிய சில ஜோதிட கிரந்தங்களும் உண்டு. மிக இளமையில் வருகிற போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சில விதமான கோணல் மாணலான சில வாழ்க்கையெல்லாம் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து சரியானபடி ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய வாய்ப்புகளுக்கு வருவாங்க. ஆக இந்த சனியை பற்றி சொல்லுகிற போது, கணமுள்ள நவமாறு லாபம் ஒன்று கதிர்மைந்தன் இதில் இருக்க ஆயுள் தீர்க்கம் என்று ஒரு வார்த்தை உண்டு. கணமுள்ள நவம் ஆறுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நவம்னா 9, லாபம்னா 11ஆம் இடம், 3 என்றால் 3ஆம் இடம். ஆக இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் எல்லாம், அதாவது 9, 6, 3, 11 போன்ற இடங்களிலெல்லாம் இந்த சனி பகவான் ஜாதகத்தில் வீற்றிருந்தால், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்னதான் தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லக்கூடியது உண்டு. இப்படி சொல்லப்பட்ட செய்யுள்ள அடுத்த வரி என்னென்னு கேட்டிங்கன்னா, தனம் உண்டு பிதுர்தோஷம் இப்படின்னு சொல்லக்கூடிய சில வார்த்தைகளும் அதில் இருக்குது. அப்போ நல்லா சம்பாரிச்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த குடும்பத்தில் இருந்தாலும் பிதுர்தோஷம் என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் சொல்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அவர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம். சனி மகாதசை வந்ததுக்கப்புறம்தான் அவர் காட்டுக்கு போனது, ஏகப்பட்ட தொல்லைகள் அனுபவித்தது எல்லாரும் நம்ம ராமாயணத்தில் படிக்கிறோம். அப்போது இந்த சனி மகாதசை நடக்கிற போது யார் செய்த குற்றத்தினால் இந்த காட்டுக்கு போக வேண்டிய செய்தி வந்தது என்று பார்த்தால், பெற்றோர்கள் அவர்களுக்குள் செய்து கொண்ட தவறுகளால் ஏற்பட்ட பேதம் இந்த பையனை ராமபுரானை காட்டுக்கு செல்ல வைத்தது என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் நாம் தேடிக்கொள்ள வேண்டியது. அப்போ இந்த சனி மகாதசை இருக்கிற போது பிதுர்தோஷம் பெற்றோர்களால் பண்ணக்கூடிய தவறுகளால், பெற்றவர்கள் செய்கின்ற காரியங்களால் இந்த பிள்ளைகளுக்கு சற்று ஏற்றத்தாழ்வான இளம்பருவத்து வாழ்க்கை அமைந்துவிட வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால, இந்த சனி மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வயதுகள் என்று சொல்லக்கூடிய 22 வயதுகள் முடிகின்ற வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைகளை ஈன்று வளர்த்த பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் சற்று 1 வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணி அந்த குழந்தையும் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய செய்திக்கு நீங்கள் போகணும். இன்னும் சொல்ல போகணும், இந்த சனி மகாதசை நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் மறதி குணம் அதிகமாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லுவாங்க இல்லையா. ஆக இந்த கவனக்குறைபாடு வருகிற போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வேலை செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க.
ஆனால் எல்லாம் இருந்தும் கூட அதுக்கு தகுந்த ரிசல்ட் எடுக்க முடியாமல் இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இளம் பிள்ளையாக இருக்கிற போதே இந்த கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மன உறுதியான, மனம் ஒத்துப்போகின்ற சில விஷயங்களை எப்படி செய்வது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பெற்றோர்கள் ரொம்ப அரவணைச்சி அன்பாக இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு வந்தால் இந்த குழந்தைங்க நிச்சயமாக அவர்கள் பாதையிலே மிக சிறப்பாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கிற போது சனி மகாதிசை என்று சொல்லக்கூடிய வருகிற காலகட்டத்தில் சில துன்பங்கள் வருவது இயற்கை என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இது ஒரு நல்ல அனுபவபூர்வமான சில பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதும் உண்டு. அதாவது இதை வந்து திருமூலர் சில வரிகளில் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி மகாதிசை என்று சொல்லக்கூடியது நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கவனக்குறைபாடுகள் வருகிற போது இவர்களுக்கு நாம் எதை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுகிற போது, கூடிய எட்டும் இரண்டும் குவிந்தறி தேடிய நந்தியை ஞானத்துள் வைத்து என்று ஒரு வரி சொல்லுகிறார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வலது கண் சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் எடுத்துக்கொண்டு இந்த இரண்டு கண்களையும் ஒன்று சேர்ந்து வருகின்ற அந்த நெருப்பு பொறி என்று சொல்லக்கூடியது, நந்தி என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு பொறியானது ஒரு குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன் உருவாக்கக்கூடியது. நந்தி என்பது வேறொன்றுமல்ல, நம் தீ என்று சொல்லக்கூடியது தான் நந்தி. இப்படிப்பட்ட ஒரு கான்சன்ட்ரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடியதை சொல்லி கொடுத்தா இந்த குழந்தைங்க பிரமாதமாக படிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம், போட்டி போட்டு படிக்கணும், அது விளையாடுதா சாப்பிடுதா தூங்குதா என்ன பண்ணுது அதெல்லாம் பெற்றோர்களுக்கு அக்கறை இல்லாத காலமாகி குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும், என் பிள்ளை தான் நம்பர் ஒன்னாக வரணும் ஸ்கூலில் கிளாஸில். இப்போ 40 பிள்ளைகள் பெற்றோர்களும் 40 விதமாக என் பிள்ளை தான் நம்பர் ஒன்னாக வரணும்னா அப்போ அந்த குழந்தைங்க என்ன பாடுபடும் பாருங்களேன். ஆக இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் சற்று இந்த சனி மகாதிசை நடக்கக்கூடிய பிள்ளைகளின் விஷயத்திலே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தளர்த்தி கொண்டு குழந்தைகளுக்கு வேண்டியன என்ன என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொண்டு செயலாற்றுகிற போது நிச்சயமாக இந்த குழந்தைகளுக்கு அந்த இளம்பருவத்திலே சனி மகாதிசை நடந்தாலும் கல்வி என்று சொல்லக்கூடியது உறுதியாக உண்டு. ஏனென்றால் ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட பாதையிலே இந்த பிள்ளைகள் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் இந்த குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களாக சொல்லப்பட வேண்டிய பல செய்திகள் உண்டு. இவைகளை நாம் நாளை நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.